வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை பனியாரம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொடியாக நறுக்குன மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை பொடியாக நறுக்கின மூணு பெரிய வெங்காயம் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை பனியாரம் செய்ய நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் ஃபைனலாக அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பணியாரக்கல்ல தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையே இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் திருப்பி விட்டுக்கலாம் டேஸ்டியான முட்டை பனியாரும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ